அக்கா வீட்டிலேருந்து தான் கிளம்பியாச்சு. ஏன் மெதுவாக பேசிட்டு இருக்கேன்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் 5:30 ஆச்சு. மாமா எங்களை வந்து பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு போகிறோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் போன பிளாகில். இந்த பிளாகில் தெரிலனா, எனக்கு ஆல்ரெடி காலில் ஒரு கட்டி இருக்கிற மாதிரி சொன்னாங்கல்ல எலும்புக்குள்ளே. ஸோ அதுக்கு வந்து நிறைய பயாப்சி வரலாம், டெஸ்ட்லாம் எடுத்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அந்த அந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, முதலையே எடுத்துருங்க. நாளைக்கு பெருசாக வேறு ஏதாவது மாறிட்டு போகுது, நீங்கள் பயப்படுற மாதிரி கேன்சராகிட்டு மாறிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னீங்க. ஈவன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூட லண்டன்லேருந்து வந்து டிஎம் பண்ணாங்க. அவங்க பொண்ணும் ஆன்காலஜிஸ்ட் தான். அவங்களும் சொன்னாங்கன்னா, இதை முன்னாடியே எடுக்கிறது நல்லது, எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்றைக்கி அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போகிறோம், டாக்டரை பார்க்க போகிறோம். ரெடி ஆகிட்டு வந்துடும். கூழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் குடித்தோன்னா எனக்கு 8:00 to 9:00 வரைக்கும் பசி தாங்காது. நேரத்துலேருந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் ரஸ் குடிக்க நேரம் இல்லை. தேவாமிர்தம் வாங்கல அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம குடிச்சது இல்லை. தேவர்கள் கிட்ட தான் கேட்கணும் படி. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் இதை தான் சொல்லுவீங்க. ஹாஸ்பிட்டல் ஏர்லியராக போகணும் அப்படின்னு மாமா வந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக கால் ரொம்ப வலி ஆயிடுச்சுங்க. பொதுவாக இது வரைக்கும் நான் பார்த்தா எல்லா டாக்டர்ஸுமே சொல்லியிருந்தது, உங்களுக்கு லீஷன் அதாவது கட்டி இருக்கிற இடத்துல வலி வரக்கூடாது, அப்படி வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் வலியை வந்து கொஞ்சம் 2 நாள் பொறுத்து பார்த்தேன். ஆனால் வலி அது தொடர்ந்து வந்துட்டே இருந்தங்காட்டி நான் சரி என்னென்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வீட்டில் இவ்வளோ சிவியராக சொல்ல சொன்னால் பயந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் சொல்லலை. பொதுவாக ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டல் போகும்போது என் கதை கூட வருவாங்க. இதெல்லாம் நான் சொன்னா அவங்க பயந்து கண்டிப்பாக கூட வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஊரில் அவங்க வீட்டில் இருந்து கோவில் விசேஷம் நடந்துருந்தது நீங்கள் போன வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க அங்கே எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும்போது இவளை மட்டும் நான் திருச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம், வா கூட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் எனக்கு மனசு இல்லை. அதனால வலி ரொம்ப சிவியராக இருக்குன்னு எல்லாம் சொல்லாமல் மைல்டாக வலிக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பஸ் ஏறி போனால் நான் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பெரிய வகையில் பேசி 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 கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்புறமா பஸ் ஏறி நானும் போனேன். பஸ் ஏறி கொஞ்சம் வந்து தூங்கிட்டேன். ஏன்னா வந்து அதுக்கு முந்தின நாள் நைட்டு சிவியராக பெயின் இருந்தது. அதனால திரையினால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி நைட் முடிச்சு முடிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி டாக்டர் கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்க்க சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குங்காட்டி எம்ஆர்ஐயும் சிடி கட்ஸும் வேணுமா அப்படின்னாங்க. எம்ஆர்ஐ சிடி கட்ஸ் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற நேரம் நான் போய் சாப்பிட்டு வந்துடலாம் பசிக்குது அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு டம்ளர் சத்துமாவு கூழ் குடிச்சது தான். ஆனால் அதுவே எனக்கு 11 வரைக்கும் தாங்குச்சு. லைட்டாக பசி வந்ததும் தான் சரி ஒரு ஊத்தாப்பத்தை பிச்சு வாயில் போட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கிளம்பினேன். அங்கே எனக்கு ஒரு சில டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியிருந்தது, வர சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்துக்காகவும் இனி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். போகிற வழியில் என்னை ஆப்போசிட்டில் வேறு ஒரு இடத்துல இறக்கி விட்டங்காட்டி ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருந்தது. எனக்கு வேறு கால் வலி, என்னடா பண்ணுறது, நமக்கு வேறு கெட்ட நேரம் உச்சத்தில் இருக்க போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டலில் இன்னொரு புது ஹாஸ்பிட்டல் வந்து அவுட் பேஷண்ட்டுக்குன்னு தனியாக வச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும் அப்படிங்காட்டி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஸ்கூல்லையே அந்த கிரவுண்டு வழியாக போயிட்டு வர்றதுக்கு ஒரு பாத்வே ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பேட்டரி காரும் போட்டிருக்காங்க. பேஷண்ட் என்ன மாதிரி வழியோடு நடக்க முடியாத பேஷண்ட்டுக்காக வச்சுருந்தாங்க. அப்பாடா ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரி வெஹிக்கிளில் ஏறி இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் அங்கேயும் சில பல டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு மணி மறுபடியும் 4:30 ஆயிடுச்சு. மணி 4:30 இப்போ தான் சாப்பிட போனேன். மேலே போய் ஹோட்டலுக்கு ஃபுட் கோர்ட் இருக்கு, ஹோட்டல் ஆனந்தா சம்திங், அங்கே போய் சாப்பிட்டு அப்புறமா கிளம்பி ஏன்னா பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, வர 1 hour ஆகும். போச்சு. இப்போ வந்து ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. நீ போய் பஸ்ஸை பிடிச்சி போகணும். பஸ்ஸுக்கு வந்து எந்த சைடு நிற்கணுங்கிறது தெரில, கேட்கணும் போய் செக்யூரிட்டி இருக்காரு கேட்கணும். ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. இனி ரிசல்ட் வாங்குறதுக்கு அடுத்த வாரம் போகணும். என்னது?
அம்மா கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறனா, அதனால வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணுமா? ஆ சாப்பிடுங்க. அம்மா கஷ்டம் இப்போவே புரியுதாடி உங்களுக்கு. செஞ்சிட்டேன். ஆ சரி, அங்கே வைக்கிறேன். அம்மா எப்படி செஞ்சேன்? ஆ சரி, இங்கே வைக்கிறேன். த்ரீ. ஓகே, இங்கே பாரு. அம்மா எப்படி செஞ்சேன்? தாத்தா கஷ்டப்பட்டு சாப்பிடுவாரா, அம்மா கஷ்டப்பட்டு செஞ்சனா? டேய், அப்படியே டைலாக மாத்திட்டியடா திரும்ப கேட்டதுக்கு. கால் வலிக்குதா பாட்டிக்கு? கால் வலிக்குதா பாட்டிக்கு? அமுத்திடுறீங்களா? அம்மா அமுத்துறதா? சரி, அம்மா அமுத்திக்கிறேன். நீங்க? ஆ சரி, பண்ணிட்டேன். ஏன் அங்க போய் தலை நீ போட்டு படுத்துட்ட தாத்தா கூட? அங்கே தான் படிப்பியா? தாத்தா கூட தான் தூங்குவியா இன்னைக்கு? இது யார் தாத்தா? உன்னோட தாத்தாவா? அக்கா கிட்ட சொல்லாமா? குட் மார்னிங். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆஃப்டர் 1 வீக் ஆர் 10 டேஸ் கழிச்சு நான் வந்து திரும்ப அங்கே போகிறேன். எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டும் சிடி ரிப்போர்ட்டும் வந்து மெயில் பண்ணுறேன்னாங்க, பட் அது ரொம்ப நாளாகவும் மெயில் பண்ணவே இல்லை. அதனால சரி, நேர்லேயே போய் வாங்கிட்டு டாக்டரையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு வரேன். மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு என்னதான் இந்த ரோடு சுற்றி அந்த ரோடு சுற்றி அந்த பக்கம் பஸ் ஸ்டாப் போனாலும் எங்களுக்கு வந்து இது வந்து ஷார்ட்கட்டாக இருக்குது. இதில் நான் பாதி இறங்கினேன்னா அதுக்கு மேலே எனக்கு கால் வலின்னு இறங்க முடியல, திரும்ப ஏறிட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேக்கப் எடுக்கிறேன், போன வழியில் வித்ட்ரா ஆகிறேன். டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பெயின் வரக்கூடாது, வந்திருக்கு, சரி என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. எம்ஆர்ஐ சிடி எடுத்து பார்த்தாங்க. ஓகே, நம்ம ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. இதை ஏன் பயந்துட்டே உள்ள வச்சுருக்கணும், இதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க, வரும்போது உங்களுக்கு வந்து அந்த கட்டியை ரிமூவ் பண்ணி போன் கிராஃப்ட் வச்சு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இல்லைனா அவங்ககிட்டயே போன் பேங்க்கும் இருக்கான், ஸோ அதை வச்சு கூட இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட எலும்பு தான் எடுத்து இன்னொரு இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மூணில் எந்த ஆப்ஷன் பெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு என் காலில் சர்ஜரி பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி பண்ணது மைனர் சர்ஜரி, இப்போ பண்ணுறது மேஜர் சர்ஜரி. எல்லாருமே எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் ஆல்ரெடி எனக்கு என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன், வாட் ஐம் கோயிங் த்ரூ அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ரீ கேன்சரஸ் லீஷனுங்கிறாங்க, உங்களுக்கு கண்ணில் அஃபெக்ட்டுங்கிறாங்க, முதுகில் அஃபெக்ட்டுங்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இன்கம் சோர்ஸாக இருந்த லேப்டாப்பும் போயிருச்சு. இந்த சூழ்நிலையில் கூட இந்த பொண்ணு ரெண்டு வீடியோ போட்டிருந்தாங்க, ரெண்டு வீடியோலையும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ கிரேட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அழுதுருக்கேன். அது எதுக்காக அழுதுனா, இது நானாக அழலை, இதை வந்து ஜன்னலோரம் உட்காந்துருந்தங்காட்டி என் கண்ணில் காற்று வந்து பட்டுட்டே இருந்தது, அதனால் லைட்டாக கண்ணு வேர்த்ததே தவிர நான் அழலாம் இல்லை. ஓகே, பை. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.